நம்ம கேக்குறது ஒரே ஒரு கேள்விதான். விஜயலட்சுமிக்கு தமிழ்நாட்டுல எந்த விதமான சொந்தமா இடம் இல்ல. யாரு உங்களுக்கு பின்னாடி வந்து பாதுகாத்து கொடுக்குறது? அவங்க சாப்பாடு போடுறது யாரு? முழுக்க திமுகன்னு சொல்லி விஜயலட்சுமியே ஓபன் ஸ்டேட்மெண்டா பேசுறாங்க. திமுக தான் என்ன இயக்குது. காலம் நடக்க முடியாம இருந்துச்சுன்னா அது வந்து சென்னையில வந்து எனக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் வந்து அவங்க கொஞ்சம் ட்ரீட் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி நான் வந்து சரி அங்க வந்துட்டு சென்னை வந்துட்டு அவங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்து வந்தேன். ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு வந்து இந்த பெரியார் கட்சி பெரியார் கட்சி பெரியார் கட்சி எதுக்கு விஜயலட்சுமியோட அக்கா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் ட்ரீட்மெண்ட் காலத்துல சொன்னாங்க. அவங்க தெரிஞ்ச ஹோட்டல் அந்த நம்ம ஜெயபிரதா தியேட்டருக்கு ஆப்போசிட் இருக்கிற ஹோட்டல் கொடுக்கணுமா அவங்க அங்கதான் இருக்கு அவங்க வந்தாங்க. ஒரு ஊடக பரபரப்புக்காக மட்டுமே உதவும் ஒழிய இந்த வழக்கை பயன்படுத்தி அண்ணன் சீமானை தொட முடியாது. நீதிமன்றத்துக்கு நம்ம போக போறோம். நீதிமன்றத்துல யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க அத்தனை பேருடைய முகத்திலையும் நம்ம கிளிக்க போறோம். கடந்த காலங்களில் விஜயலட்சுமி அவர்களே அவங்க சமாதானம்